வணக்கம். இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 T20 வேர்ல்டு கப் ஆட்டங்கள் நடந்திருந்தது. அதில் இப்போ சாயந்தரம் 4 மணிக்கு மேலே துவங்கியிருந்த ஆட்டத்தில் ஜிம்பாவே அணியும் பாகிஸ்தான் அணியும் ஆஸ்திரேலியா பெர்த் நகரத்தில் மோதிருந்தாங்க. இப்படி இருக்க ரொம்ப பரபரப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் கடைசி ஓவர் கடைசி பந்தில் உச்சக்கட்ட டென்ஷன் பிபி இது எல்லாத்தையுமே நமக்கு உருவாக்கி வெறும் ஒரே ஒரு ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் அணி ஜிம்பாவே அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சு இப்போ இந்த T20 வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கு உள்ள வர வாய்ப்பை இழந்து பாகிஸ்தான் அணி வெளியேறாங்க. அதாவது இந்த ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஜிம்பாவே அணி அவங்க நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் சாதாரண ஒரு 130 ரன் அப்படிங்கிற இந்த சுமாரான ரன்னை தான் ஜிம்பாவே அணியால் எடுக்க முடிஞ்சுது. இப்படி இருக்க இந்த எளிய டார்கெட்டை சேசிங் பண்ண வந்த பாகிஸ்தான் அணியின் ஓப்பனர்களான பாபர் அசாம் ரிஸ்வான் இவங்க இரண்டு பேருமே பவர் பிளேக்கு உள்ளேயே ரொம்ப மோசமாக பந்துகளை வீணாக்கியும் அவுட் ஆகி வெளியேறினாங்க. இப்படி இருக்க பாகிஸ்தான் அணியின் அடுத்தடுத்த முக்கியமான பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ஜிம்பாவே அணியின் சாதாரண பந்து வீச்சை கூட சமாளிக்க முடியாமல் அடுத்து அடுத்து விக்கெட்டுகளை இழந்து வெளியேறினாங்க. இப்படி இருக்க ஒரு வழியாக போராடி கடைசி ஓவருக்கு 11 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு பாகிஸ்தான் அணி முன்னேறி வர அந்த கடைசி ஓவரில் பாகிஸ்தான் அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்படி இருக்க முதல் 3 பந்துக்கு அசால்ட்டாக 8 ரன்கள் பாகிஸ்தான் அணி எடுக்க கடைசி 3 பந்தில் ஒரு டாட் பால் ஒரு விக்கெட்டையும் பாகிஸ்தான் அணி இழந்ததால் கடைசி பந்துக்கு 3 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு பாகிஸ்தான் அணி தள்ளப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் உச்சக்கட்ட டென்ஷன் பிபி எல்லாமே எல்லாருக்குமே எகிரி போயிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க அந்த கடைசி பாலில் 2 ரன்கள் எடுத்து எப்படியாவது சூப்பர் ஓவருக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு பந்தை அடிச்சுட்டு 2வது ரன்னுக்கு வேகமாக பாகிஸ்தான் ஓடி வர அந்த 2வது ரன்னை எடுக்க முடியாமல் ரன் அவுட் ஆகி கடைசியாக வெறும் ஒரே ஒரு ரன் வித்தியாசத்தில் இப்போ பாகிஸ்தான் அணி ஜிம்பாவே அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சு இப்போ இந்த T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள போகிறதுக்கான வாய்ப்பை ஏறக்குறைய இப்போ பாகிஸ்தான் அணி இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாகிஸ்தான் அணியின் இந்த மோசமான தோல்வியை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.